இருக்கு. அதனால வந்து அவருடைய இன்றைக்கு வந்து அவர் தன்னுடைய ஞானத்தை வந்து நம்மளோட பகிர்ந்துக்க இருக்காரு. நிலையான நினைவுகள் என்ற தலைப்பின் மூலமா கூடவே அவர் வந்து நிறைய தாதி கூட இருந்த அந்த அனுபவங்களையும் ஷேர் பண்றாருன்ற நம்பிக்கையோடு உங்க எல்லாருடைய சார்பில் நான் வந்து அவர் வந்து வரவேற்று வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். வணக்கம் பிரதர், ஓம் சாந்தி. நீங்க வந்து ஓம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். மதுபன்ல இருந்து நம்ம மூத்த சகோதரர் நிருபாய், பிரிஜ்மோன் பாய், ரத்தன்மணி தாதி அனைவரும் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு முக்கியமா முரளியில வந்து ஆங்கியாங்காரி ஆங்கியா பாபா என்ன ஆங்கியம் கொடுக்குறாங்க? நம்ம யாரு கூடயும் கிட்பிட் சண்டை போடக்கூடாது, சாந்தமா இருக்கணும். அதே போல பாபா முக்கியமா அவருடைய உள்ளத்தினுடைய சிம்மாசனத்துல இருக்கணும் அப்படின்னா உள்ளத்துல எந்த ஒரு பூதமும் கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் சுலோவன்ல என்ன சொல்றாங்க? நீங்க எந்த ஒரு காரியம் பண்ணாலும் வெக்தத்துல இருந்தாலும் அவிக்த ஃபரிஸ்தா ரூபத்துல பண்ணணும் அப்படின்னா அந்த காரியம் சகஜமா ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, இன்றையுடைய டாபிக் நிரந்தரமான நினைவு. இந்த டாபிக்கு எது எதுக்காக நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, முக்கியமாக வந்து நம்ம குல்ஜார் தாதி கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயத்த பகிரணுங்கிறதுனால இந்த டாபிக் நம்ம வச்சுருக்கிறோம். பொதுவாக வந்து பாருங்க, நம்ம பாபா குழந்தை ஆன பிறகு, பிராமணர்கள் ஆன பிறகு எல்லாரும் என்ன விருப்பப்படுறோம்? பாபா சொல்கிற போலே நடக்கணும், பாபா சொல்கிறது போல. பாபா என்ன சொல்கிறாங்க? 8 மணி நேரம் யோகா பண்ணணுங்கிறாங்க. அந்த நிரந்தர நினைவு வந்து எல்லாருனால ப்ராக்டிக்கலில் நம்மனால கொண்டு வர முடியலை. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம தாதிட்டு இருந்து கற்றுக்கிட்டது ரெண்டு விஷயம். என்ன அப்படின்னா, ஒன்று தன், அதாவது உடல், ரெண்டாவது மண், மனம். இது ரெண்டும் வந்து எப்போ வந்து உங்களுக்கு சாந்தமாக இருக்கு அப்போது தான் இந்த நிரந்தர நினைவுங்கிறது நம்ம பண்ண முடியும். உதாரணமாக பாருங்களேன், இப்போ நல்லா சேவை பண்ணிட்டு வர்றோம், இல்லை ஆஃபீஸ் இருந்து வர்றோம், நல்லா வெயில் அடிக்குது, அந்த டயத்தில் நல்லா தாகம் எடுக்குது, அந்த டயத்தில் நமக்கு தண்ணி கிடைச்சா போதும், அந்த டயத்தில் நமக்கு சர்பத்தோ அல்லது நமக்கு பிடித்த ஒரு ஐஸ்கிரீமோ கிடைச்சிச்சுன்னா என்னாகும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்லா பசிக்குது. அந்த டயத்தில் நமக்கு பிடித்தமான உணவு பிரம்ம போஜனே கிடைச்சிச்சுன்னா என்னாகும்? இது எல்லாமே உடலுக்கு ஒரு சுகத்தை கொடுக்குது, அதன் மூலம் சந்தோஷமாக இருக்குது. அதே போல் மனசு அப்படின்னா, மனசுக்கு பாருங்கள், ஒரு சில குழப்பம் இருக்குது. ஆஃபீஸில் குழப்பம் இருக்கலாம், வீட்டில் குழப்பம் இருக்கலாம், இல்லை சேவையில் எங்கே போகிறோமோ அங்கே ஒரு சில இடங்களில் ஒரு சிலர் கூட ஒரு மனமுட்டாக வந்துடும், மனக்குழப்பம் வந்துடும். அந்த டயத்தில் நமக்கு மூத்தவங்க மூலம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறை கிடைக்குது அப்படின்னா மனசு வந்து சாந்தமாயிடும். இப்போ உதாரணம் வச்சுங்களேன், நீங்கள் மதுபன் வரணும் வரணும் ஒவ்வொரு வருஷம் பிளான் பண்ணுறோம், 2 3 வருஷத்துக்கு பின்னாடி அந்த பிளானிங் சக்ஸஸ் ஆயிடுது, டிக்கெட் எடுத்துடுறோம், அப்போ மனசுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆனந்தமாக இருக்கும் தானே? அதாவது உடலும் மனசும் வந்து எப்போ வந்து சாந்தமாக இருக்கு அப்போ வந்து நம்ம ஈஸியாக நிரந்தரமாக நினைவு பண்ண முடியும். இந்த விஷயத்தில் நம்ம குல்ஜார் தாதியை ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம். அதுக்கு உதாரணம், எப்பயுமே பாருங்கள், பாப் தாதா வர்றாங்க அப்படின்னா மேலே பாண்டவன்லையும் சரி, இல்லை கீழே சாந்திவன்,
டைமண்ட் ஹால்னா சரி, பாபா வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து தாதி சாயந்தரம் கிளாஸ் பண்ணுவாங்க. மறுநாள் என்னைக்கு வந்து பாபா வருவாங்களோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாதி டோட்டல் சைலண்டில் இருப்பாங்க. அதாவது உடலுக்கு ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, மனசுக்கும் ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. உடலுக்கு ரெஸ்ட்னா லைட் ஃபுட், அதாவது ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க, ஜூஸ். அதே போல் தாதிகளாக இருக்கட்டும் அல்லது பெரியவங்க யார் வந்தாலும் சரி, பாபா அன்னைக்கு காட்டேஜுக்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லை ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னாலும் பாபாட்ட சொல்லணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லி தாதிகிட்ட வந்தாலும் கூட தாதி வாய் திறந்து பேச மாட்டாங்க. நெசசரி அப்படின்னா எழுதி காட்டுவாங்க, இல்லை மற்றவங்க வந்து தாதி காதில் சொல்லுவாங்க, இல்லை எழுதி கையில் கொடுத்துருவாங்க. அதாவது ஃபுல் கண்ட்ரோலில் இருப்பாங்க தாதி, மனசுல சங்கல்பத்தையே ஓட்ட மாட்டாங்க. பாபா முடிஞ்ச பிறகு ஒரு சில சமயம் அப்படி ஜெண்டலாக உட்காரும் போது மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, தாதி நீங்க வந்து அந்த முக்கியமான விஷயம், அந்த விஷயத்துல நீங்க கேட்கலாம், அதுக்கு பதில் கொடுக்கலாம் தானே? அதான் பாபா வர்ற அன்னைக்கு. அதுக்கு தாதி சொல்லுவாங்க, பை பாபா அது அவங்க சொல்லும்போது அந்த பாபாங்கிற அந்த வார்த்தை இருக்கு, அந்த டயத்துல கேட்கும் போதே ஒரு புல் அரிக்கும். பாபா ஆரா, பாபா வர்றாரு அப்படின்னா அதுக்கு, ஏன்னா பாபா ஆல்மைட்டி அத்தாரிட்டி, அவர் வர்றாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னையே என்னுடைய ஸ்டேஜை நான் தயார் பண்ணணும், மனசை ஃபர்ஸ்ட் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரே வழி, நீ இந்த பேச்சில் இருந்து விடுபடணும், இந்த உலகாயத்திலிருந்து விடுபடணும். ஏன்னா அன்னைக்கு பார்த்தா அப்படின்னா தாதி ரூம் பூட்டிட்டு தான் இருக்கும். தாதி நீங்கள் தத்தனை பேர்னா கூட இருக்கக்கூடிய பிராமணிய நீலு பெண்ணாக இருக்கட்டும், இல்லை கூட இருக்கக்கூடிய அந்த தர பெண்ணாக இருக்கட்டும், மற்றவங்க யாருனாலும் சரி, ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பழமோ ஜூஸோ கொடுக்கணுனாலும் அப்போ தான் அவங்க திறப்பாங்க. அந்தளவுக்கு தாதி வந்து டீப் சைலன்ஸில் போயிடுவாங்க. டீப் சைலன்ஸில் போகிற காரணத்தினால எப்போ அவங்க தாதி ஸ்டேஜுக்கு வர்றாங்க, அப்போ பாருங்க குல்ஜார் தாதியுடைய ஃபேஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அப்பயே பாபா வந்தது மாதிரியே இருக்கும். பாபா வந்தாலும் கூட வித்தியாசம் இருக்கும், ஆனால் அவ்வளோ வித்தியாசம் வராது. அந்த அளவுக்கு அவங்க தன்னுடைய ஸ்திதியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணாங்க. உடலுக்கும் ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, மனசுக்கும் ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. நம்ம ஜானி தாதி கூட சொல்லுவாங்க, சமயத்தில் அவரோட உட்காரும்போது மற்ற டீச்சர்ஸ்கிட்ட உட்காந்து பேசும்போது லைட் ஃபுட் குட் ஹெல்த் அப்படிங்குவாங்க. எப்போ வந்து உங்களுக்கு உடல்நிலை நல்லா இருக்கும்னா, இல்லை நல்லா யோகா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக இருக்கணும். அதனால தான் எப்பயுமே பாருங்கள் பட்டி கிட்டி பண்ணுறோம் அப்படின்னா ஹெவி ஃபுட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா மதுவனில் நமக்கு நிவாசிகளுக்கெல்லாம் பட்டி பண்ணுறாங்க, இல்லை 18 ஜனவரினே வச்சுக்கோங்க, காலையில் நாஸ்தாலாம் கொடுக்க மாட்டாங்க, லைட்டு கொடுப்பாங்க லைட்டாக. ஏன்னா லைட் ஃபுட் எடுக்கும்போது உடலும் லேசாக இருக்கும், உங்களுக்கு வந்து தூக்கம் வராது, டயர்ட்னஸ் வராது, உடலும் உங்களுக்கு ஒத்துழைக்கும். இந்த விஷயம் ப்ராக்டிக்கலாக நம்ம தாதிக்கிட்ட பார்த்தோம். அதே சமயத்தில் பட்டியில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் எல்லாரும், இப்போல்லாம் மொபைலில் கூட சைலண்ட் வைக்கணும், இப்போ கூட டீச்சர்ஸ் பட்டி நடந்துக்கிட்டு இருக்கு சாந்திவனில், அவங்க என்ன சொன்னாங்க, 3 நாள் பட்டிக்கு வந்திருக்கீங்க, ஃபஸ்ட்டு வந்து மொபைலுக்கு சாந்தி, அதாவது மொபைலில் வந்து ஃபுல்லாக சைலண்ட்டில் போடுங்க, 3 நாள் வரலாம் மொபைலும் பட்டி பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா மொபைலில் ஒரு ரிங் டோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னாகும், மனசு அந்த பக்கம் போகும். மனசு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா யோகாவில் அவ்வளோ தூரத்துக்கு நிலையாக இருக்க முடியாது. எப்போ வந்து லைட் ஃபுட்டு எடுக்கிறோம், நம்ம ஜானிதே லைட் ஃபுட் ஃபுட் ஹெல்த், எப்போ ஃபுட் ஹெல்த் இருக்குது அப்போ தான் உங்கள்கிட்ட அந்த வில் பவருங்க வரும், அதான் ஒழுங்காக யோகா பண்ண முடியும், ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும். அதாவது வில் பவர்னு என்ன, பாசிட்டிவ் தாட். பொதுவாக பாருங்க ஆரம்பத்தில் பாரதத்தில் சொல்ல போனோன்னா குருகுலம் இருந்துச்சு. எப்படி யஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பிரம்மா பாபா வந்து ஓம் மண்டலிங்கிற பேரில் ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து பாபா ஓம்ங்கிற துணி தான் கொடுத்தாங்க.
வரக்கூடிய எல்லா பேரும் என்ன பண்ணாங்க, ஓம் தனி கேட்டு வதனத்துக்கு போயிட்டாங்க. கிருஷ்ணரோட வந்து நல்ல ராஜ லீலையெல்லாம் பண்ணாங்க. அதே போல பாரதத்துல கூட அதனுடைய அசர் இருந்தது. எப்போ வந்து குருகுல் அந்த ரூபத்துல இந்த பாரதம் இருந்துச்சோ, அப்ப இந்த முழு உலகமே இந்த அதாவது பாரதம் ஃபுல்லா ஒரு குடும்பம் மாதிரி இருந்துச்சு. அப்ப ஸ்கூல் காலேஜ்ல எதுவும் கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க, பார்த்தாங்க இங்க செல்வம் நிறைய இருக்கு, இங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா இவங்க ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து ஏதாவது மண் முட்டாவ் பண்ணணும், அப்பதான் நாம இங்க இருந்து எடுக்க முடியும், இங்க ஆக்கிரமிப்பு பண்ண முடியும். அந்த பிளானிங்ல என்ன பண்ணாங்க, குருகுல்ல மெயினா இருக்கக்கூடிய குருகுல கொண்டாங்க, அப்புறம் ஸ்கூல் காலேஜ பண்ணாங்க. அப்புறம் அதுக்கடுத்து அந்த ஸ்டேஜ் என்னாச்சு, சன்னியாசி ரூபத்துல கீழே வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி ரூபத்துல இருக்கும்போது கூட இந்த பாரத்துல எல்லாம் காட்டுக்கு போனாங்க, தவம் பண்ணாங்க. இப்ப காட்டுல இருந்தவங்க எல்லாம் நாட்டுக்கு வந்துட்டாங்க, ஆசிரமங்கிற பேர்ல இப்ப எல்லாமே நகரத்துக்குள்ள வந்துருச்சு, நாட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்ப அவங்களுடைய குவாலிட்டி கீழே வந்துருச்சு. ரைட்டு, நம்ம இதுல நிறைய போக வேண்டாம், நம்ம முக்கிய விஷயத்துக்கு வருவோம். நிரந்தர நினைவு நம்ம பண்றதுக்கு முக்கிய ஆதாரம், ஏன்னா தாதி நிறைய பேருக்கு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, நீ மைண்டுக்கு ஓவர்லோடு கொடுக்காத, சரீரத்துக்கு ஓவர்லோடு கொடுக்காத அப்படிங்குவாங்க. மைண்டுக்கு ஓவர்லோடு அப்படின்னா தாதி என்ன சொல்லுவாங்க, எப்போ வந்து நீ சிந்தனை அதிகமாக பண்ணுற, ஏன்னா தாதி கிட்ட நிறைய டீச்சர்ஸ் வந்து நிறைய விஷயங்களை மணிக்கணக்கில் பேசுவாங்க. ஒரு சில சமயம்லாம் இங்கே ஒரு சென்டர் இருந்து ஒரு சிஸ்டம் வந்தாங்க, காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, 1 மணி வரையிலும் பேசிட்டு இருந்தான். எல்லாத்தையும் கேட்டுட்டு தாதி என்ன சொன்னாங்க, ரைட்டு, நீ அதிக சிந்தனை பண்ண, இந்த அதிக சிந்தனையினால தான் உனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது, உன்னுடைய மைண்டு வந்து சிடு சிடுன்னு இருக்கு, அவங்கள பார்த்த உடனே உனக்கு கோபம் வருது. அதே போல ஓவர்லோடு, உன்னால எந்த அளவு முடியுமோ உடலுக்கு அந்த அளவு, அதாவது எந்த அளவு முடியுமோ அந்த அளவு சேவை பண்ணு. உதாரணமா இப்ப கூட நம்ம சாந்திவன் பெரிய கிச்சன்ல படை பண்றாரால ஒரு பிரதர் வந்து ஓவர்லோ வெயிட்டை தூக்கின பாத்திரம் பெரிய பெரிய பாத்திரமா இருக்கும், அவர் ஒரு ஆளா தூக்கி கடைசியில என்ன ஆயிடுச்சு, இறங்கி ஆயிடுச்சு, குடல் இறக்கம் வந்துருச்சு. அப்ப ஓவர்லோடு சரீரத்துக்கு கொடுத்தாலும் சரி மைண்டுக்கு கொடுத்தாலும் சரி அது வந்து என்ன ஆகுது, பிரச்சனையில் வருது. மனசுக்கு ஓவர்லோடு கொடுத்தா என்ன ஆகுது, டென்ஷன் வருது, டிஸ்டர்ப் ஆகுது. சரீரத்துக்கு ஓவர்லோடு கொடுக்கும்போது அது நோய் ரூபத்துக்கு வந்துடுது. ஏன்னா நம்ம பொதுவாக வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி பாருங்க, உதாரணமாக குழந்தை என்ன நினைக்கும், நம்ம எந்த காரியம் பண்ணாலும் கேர் யார் எடுக்கணும், அப்பா அம்மா தான் எடுக்கணும், அப்பா அம்மா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல் நம்ம பிராமண குழந்தைகள், ஒரு பிரதருடைய இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட நம்ம பேசணும், அவருடைய லைஃப்பில் நடந்தது நான் ஷேர் பண்ணுறேன். அவர் வந்து ஏறக்குறைய 20 வருஷமாக நாலேஜில் இருக்கார். ஒரு பிரதர் வந்து இடம் கொடுத்தாங்க, சென்டர் கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த பிரதர் வந்து துணி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். 2 வருஷம் ஆச்சு, சென்டர் இப்போ கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த 2 வருஷம் இந்த பிரதர் ஃபுல்லாக குமார், காலையில் 6 மணிக்கு போனாருன்னா நைட்டு 9 மணி வரையில் சேவை பண்ணுவார். 1 வருஷம் வரையிலும் அங்கே நல்ல கேர் நடந்துச்சு, அவருக்கு நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க சிஸ்டர்ஸ். அதே சமயத்தில் அந்த பிரதரும் என்ன பண்ணார், ஃபுல் சேவை, தன்கிட்ட இருந்த சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் பாபா சேவையில் ஈடுபடுத்தினார். அப்புறம் என்னாச்சு, அவர் வந்து குமாரா இருந்தார், கொஞ்சம் காலம் ஆன பிறகு அப்புறம் சாப்பாட்டு டயத்துக்கு அவர் கிடைக்கல, சிசா அட்டென்ஷன் கொடுக்கல. அவருக்கு அப்புறம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார், ஏன்னா அவர் துணி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார், துணி பிஸ்னஸில் நல்ல இன்கம் கிடைச்சிது, அந்த பணத்தை எல்லாத்தையும் பாபா சேவையில் போட்டாங்க. ஆனால் இப்போ நமக்கு எந்த ஒரு ரெஸ்பெக்டும் இல்லை.
ஓம் சத்தம் சாந்தி வேற ஆகுங்க, கேட்கல உங்களுக்கு பிரதர். மியூட் ஆயிடுச்சு. முருகன் பிரதர், முருகன் பிரதர், நான் ஆமா கேட்கல அவருக்கு. கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிரதர் அப்ப ஓம் சாந்தி, சாரி ஓம் பிரதர், சாந்தி. நீங்க பேசின அந்த 2 3 நிமிஷம் முன்னால எல்லாம் மியூட் ஆயிடுச்சு பிரதர், எங்களுக்கு புரியல. மியூட் ஓ ஆயிடுச்சு. அச்சா, கால் வந்தது, நான் கட் பண்ணாம ஓ இருந்தேன். சரி ஓ, சரி அதனால சரி. மியூட் ஆயிடுச்சா இருக்கும். நீங்க ஆ வந்து அந்த பிரதரை பத்தி சொல்லும் பொழுது அவர் வந்து அவரோட இதை ஆ எங்கேயிருந்து ரைட் ரைட். எல்லாத்தையும் பண்ணிட்டார். அதோடது அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்கன்னு புரியல. அச்சா, அதான் அவர் என்ன அப்படின்னா, மூணு விஷயம் அவர் எதிர்பார்த்தாரு. எனக்கு கேர் பண்ணவும் இல்லை, அட்டென்ஷன் கொடுக்கல, ரெஸ்பெக்டும் கொடுக்கல. ஏன்னா இந்த இது அந்த விஷயத்த ஜானிதாரி, இந்த மூணு விஷயத்த வந்து நமக்கு இடையில ஒரு தடவை கிளாஸ்ல இண்டிவிஜுவலா சொன்னாங்க. அதுக்காக நான் உதாரணம் சொன்னேன். என்ன அப்படின்னா, அந்த பிரதரை வந்து சென்டர்ல 2 வருஷமா சென்டர் கட்டி முடிய வரலும், ஃபுல்லா வந்து வரக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய லேபர் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, அவருக்கு உணவுலாம் கொடுத்தாங்க, தன்னுடைய பைசால இருந்து எல்லாத்தையும் ஓவர் டைம் பண்ண வச்சு செலவு பண்ணாங்க. அந்த டயத்தில் 1 வருஷம் வந்து சென்டர் இருக்கிற சிஸ்டர்ஸ் வந்து அவங்களை நல்லா கேர் பண்ணாங்க, இந்த பிரதரையும் பண்ணாங்க, வரக்கூடிய லேபர்ஸும் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து, ஏன்னா அந்த பில்டருக்கு யார், அந்த பில்டர் வந்து இடம் வாங்கி பில்டிங் கட்டி கொடுக்குறாரு, எல்லா செலவும் அவர் பண்ணுறாரு. அதனால அவர் பக்கம் கவனம் போச்சு, பிரதர் மேலே அவ்வளோ கவனம் கொடுக்கல. இவருடைய எதிர்பார்ப்பு படி அங்கே அவங்க கவனம் கொடுக்கல, கேர் கொடுக்கல அந்த பிரதருக்கு. அதனால அவர் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. காரணம் என்னன்னா, அவர் குமாரா இருந்தாரு, பொதுவா பாருங்க வாங்கி கொடுக்கலாம் லேபருக்கு, பட்டு நம்ம சாப்பிட முடியாது. சாப்பாடா இருக்கட்டும், டீயா இருக்கட்டும், காப்பியா இருக்கட்டும், அதனால அவருக்கு கிடைக்காதனால ஒரு நாள் ரெண்டு நாள் அது மாசக்கணக்கான அவருக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு சாப்பாடு ஒழுங்கா கிடைக்கல, டீயும் கிடைக்கல, ஏன்னா அது வந்து குளிர் பிரதேசம். அதனால அவருக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது வந்து, இவர் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார், துணி பிஸ்னஸ், அதில் நல்ல இன்கம் கிடைச்சிது. அந்த இன்கம்ல கிடைச்ச எல்லா பணத்தையும் சேவையில் போட்டார். ஏன்னா வயிறு வாங்குறது, அதே டயத்தில் ஒரு சில பொருளை டெய்லி, அதாவது அவர் சொல்லுவார், 4000 5000 டெய்லி நான் செலவு பண்ணேன் பிரதர், ஆனால் அவ்வளோ பண்ணி எனக்கு ஒரு ஒரு மதிப்பே கொடுக்கல. அங்கே சர்வீஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க, அதான் மதுரை கனெக்ஷனில் இருந்தார். ஏன்னா மதுரையில் வச்சா என்னை அதை கூப்பிடக்கூட இல்லை, எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, அதனால நான் இப்போ நான் சென்டர் விட்டு போக போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டார். அப்போ இது போல சூழ்நிலையில் நமக்கு எப்படி இந்த ஆழ்நிலை தியானம் வரும், நிரந்தர நினைவு எப்படி வரும், மனசு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா, அது வந்து வெளியாள் மூலம் கிடையாது, ஒரு டீச்சர்ஸ் மூலம், ஒரு பிராமண பரிவாரத்தின் மூலம், ஒரு பிராமணன் மூலம் வரும்போது நம்ம யோகா பண்ண முடியுமா? இந்த விஷயத்துக்கு தான் நம்ம தாதி, நம்ம பெரிய தாதி பிரகாசமணி தாதியோட நம்ம குமாரசுப்பட்டி அப்ப அவங்க சொன்னாங்க, எப்பயுமே நீங்க சம்பாதிக்கிறீன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 50,000 ரூபாய் என்னுடைய இன்கம். நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சென்டர்ல தங்கியிருப்பாங்க, ஏன்னா ஃபாரின்ல அது போல சிஸ்டம் இருக்கு. இங்க அந்த பிரதர் வந்து சென்டர்ல ஒருத்தர் தங்கியிருந்தார், அப்படியே பணத்தை கொண்டு போய் கொடுத்துருவார், எது தேவையோ சென்டர் வந்து கிடச்சிட்டு இருந்தார். ஆனால் அது சரியான்னு கேட்டப்ப தாதி சொன்னாங்க, இது தப்பு, நீ வெளியில வந்து ஃபுல் சமர்ப்பித்து கிடையாது, வெளியில நீ வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னா அது குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது சென்டர்ல இருந்து வெளியில வேலை பார்க்குறா இருக்கட்டும், நீங்க அதை பிரிக்கணும் 5 பார்ட்டா. இது வந்து பிரகாஷ்மணி தாதி நமக்கு சொன்னது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க செல்ஃபுக்கு, அப்புறம் சென்டருக்கு, அப்புறம் அதுக்கு அடுத்து மெடிக்கல், அப்புறம் மெடிக்கலுக்கு அடுத்து மெடிக்கல் எமர்ஜென்சி, திடீர் திடீர்னு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை ஏதாவது பிரச்சனை வருது எமர்ஜென்சி, அதுக்கு அதுக்கு அடுத்து 5வது வந்து, இப்போ நீங்கள் ஃபேமிலியா இருக்கீங்கன்னா கெஸ்ட்டுக்கு, திடீர்னு கெஸ்ட் வர்றாங்க ஏதாவது, இப்படி 5 பார்ட்டா பிரிக்கணும். பிரிச்சு அதுல இருந்து ஒரு பார்ட்டு தான் நீங்க பாபா விட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னா, தாதி சொல்லுவாங்க, நீங்க எப்படி வந்து நீங்க சம்பாதிக்கிற பணத்துக்கு வந்து பிளானிங் பண்ணி தாதி பிரிக்க வச்சாங்க,
அதே போல இப்ப நமக்கு வந்து இது போல டிஸ்டர்ப்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு தாதி என்ன சொல்லுவாங்க, பிளானிங் பண்ணுங்க. என்ன பிளானிங்? உங்களுடைய உடல்நிலை எந்த அளவு சேவை பண்ண முடியும் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. மனசின் மூலம் எந்த அளவு பண்ண முடியும், அதாவது மனசுக்கும் உடலுக்கும் பிளானிங் செஞ்சாதான் உங்க புத்தி வந்து சாந்தமாக இருக்கும், அப்பத்தான் நிரந்தர நினைவுங்கிறது பண்ண முடியும். இந்த விஷயம் வந்து நம்ம தாதிகிட்ட இருந்து கத்துக்கிட்டது. ஏன் அப்படின்னா, நம்ம பாபா குழந்தை ஆன பிறகு நிறைய இடங்கள்ல வந்து நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் முழுமையா அர்ப்பணிச்சிடுவோம். இப்ப நம்ம ஜானகி தாதி இருந்தாங்க, ஜானகி தாதிட்ட அது மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஞான சுரவரில் சால்காவ்னு ஒரு இடம் இருக்கு, அதான் ஞான சுரவர் ஒட்டி அங்க போயிருக்கிறவங்க தெரியும், ஃபாரினர்ஸ் நிறைய பேர் அங்க தங்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ண, தாதிகிட்ட முழு தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை ஒப்படைச்சிருக்காங்க எக்கியத்துக்கு. அப்போ ஒப்படைச்சிருக்கும் போது ஜானகி தாதி லாஸ்ட் வரல அவங்களுக்கு கேர் பண்ணுவாங்க. உதாரணமாக தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஆனந்த், டாக்டர் ஆனந்த்னு ஸ்பெஷலிஸ்ட், அவர் ஹார்ட்டுக்கு இதுலேயும் ஸ்பெஷலிஸ்ட் என்னென்ன கரெக்டாக தெரியல, பட் அவர் வந்து குளோபல் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக நம்ம ஜானகி தாதி மூலம் சமர்ப்பித்தானார், எல்லாத்தையும் தாதிகிட்ட கொடுத்துட்டார். தாதி என்ன பண்ணாங்க, சால்காவ்னு சொல்லி ஞானஸ்வரூப் பக்கத்தில் இருக்கிற அந்த ஊரில் ஒரு பில்டிங் கொடுத்தாங்க. லாஸ்ட் வரலும் கேட் பண்ணாங்க, அவர் முடியலை அப்படிங்கும்போது கூட லாஸ்ட்டில் என்னையும் இங்கே சாந்தியனில் ராஜேஷன் ஒரு பிரதர் இருந்தார், இப்போ அவர் லண்டனில் இருக்கார், ரெண்டு பேர்த்தையும் அனுப்புவார், அனுப்புவாங்க தாதி. அவரோட உடம்பு முடியாமல் படுத்திருந்தார், ஒரு வாரம் வெளியே வரவே இல்லை. நாங்கள் போய் என்னன்னு பார்த்து தாதி அங்கேருந்து ஃபோன் பண்ண சொல்லுவான், வீடியோ காலிங் பண்ண சொல்லுவான், பார்த்து அவங்கள்ட்ட பேச வைப்பான். அது மாதிரி தாதி போல் கேர் பண்ணக்கூடியவங்க இப்போதைக்கு இல்லை. ஆகையினால தாதி சொன்ன இந்த விஷயத்த, அதாவது தன்னுடைய உடல்னால எந்த அளவு சேவை பண்ண முடியும், ஓவர்லோடு கொடுக்காம அந்த அளவு நம்ம பண்ணணும், மனசால எந்த அளவு பண்ண முடியும் அதை பண்ணணும், இது ரெண்டையும் ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னா புத்தி வந்து லைனுக்கு வந்துடும். டென்ஷன் இல்லாம யோகா பண்ணுறோம், இப்போ உட்காடுறோம் அப்படின்னா புத்தி ஒழுங்கா பாபா பக்கம் போகும். அச்சா, ஓம் சாந்தி. இது வந்து நம்முடைய சிந்தனை தாதிகிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு சில டிப்ஸ். இப்போ நம்ம வந்து நம்ம குல்ஜார் தாதி கிட்ட இருந்த அனுபவத்தை பற்றி பார்ப்போம். நம்ம குல்ஜார் தாதி வந்து அவங்களுடைய அனுபவத்தை அவங்க வாயிலிருந்து அவரோட டீச்சர்ஸு, ஏன்னா தாதி கிட்ட நிறைய பேர் டீச்சர்ஸ் உட்காந்து கொஸ்டின்லாம் கேட்பாங்க. தாதி இத்தனை பேர் சந்தேசி இருந்தாங்க பாபா காலத்தில், பாபா காலத்தில் பிரம்ம பாபா காலத்தில் 69ல பிரம்ம பாபா சரீரை விடுறாங்கல்ல, 18 ஜனவரி, அப்போ 18 ஜனவரி எல்லாரும் வந்துட்டாங்க மதுபன், அதாவது மவுண்ட் அபு. அப்போ பிரயாசமணி தாதி 6 பேர் தாதி சந்தேஷ் போகக்கூடிய எல்லாத்தையும் உட்கார வச்சு நம்ம பிரயாசமணி தாதி கேட்குறாங்க, இன்னும் 2 நாளைக்கு பின்னாடி, ஏன்னா பாபா வந்து சரீரை விட்டு 2 நாளைக்கு பின்னாடி தான் அங்கே வந்து அடக்கம் பண்ணாங்க சாந்தி ஸ்தம்பத்தில், அது 21ஆம் தேதி. அப்போ தாதி அவங்கள்ட்ட எல்லாரையும் உட்கார வச்சு அந்த சந்தேசி 6 தாதி இருந்தாங்க, அதில் ஒருத்தர் குல்ஜார் தாதி, இருக்கிறதுலே சின்ன வயசு நம்ம தாதி தான், மற்றவங்களாம் பெரியவங்க அனுபவிகள், லௌகிக் அலௌகிக் ரெண்டு விஷயத்துலையும். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் தாதி கேட்குறாங்க, பாபாவுக்கு போக் ஆஃபர் பண்ணணும், யாரு பண்ணுறீங்க? அப்போ ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு வர்றாங்க. சந்திரி தாதின்னு ஒருத்தர் இருந்திருக்காங்க, அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா தாதி பிரயாசமணி தாதிக்கு அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு, யார் மாட்டேன்னா இவங்க போவாங்கன்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க, என்ன தாதி, என்னுடைய மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாபா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா பொதுவாக பாருங்கள், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப நெருக்கத்தில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, திடீர்னு சரீரை விட்டாங்க, ப்ராமிஸ் பண்ணாங்க லாஸ்ட் ஒன் நான் கூட இருப்பேன் அப்படின்னு. அதே போல் பாபா வந்து குழந்தைகள் எல்லா பேருக்கும் ப்ராமிஸ் பண்ணாதான், ஆனால் மம்மாவும் சரீரை விட்டாங்க, பாபாவும் சரீரை விட்டாங்க, அந்த ஃபீலிங் வந்து
கூட இருந்த எல்லா பேருக்கும் ரொம்ப இதா இருந்துச்சு. அதனால பாபாவுக்கு போக ஆஃபர் பண்ற அளவுக்கு எங்க மனசு இப்போதைக்கு இல்லைன்ட்டாங்க. 5 பேரும் முடியாதுன்ட்டாங்க. அப்ப நம்ம குல்ஜார் தாதிட்ட லாஸ்ட், ஏன்னா எப்பயுமே வந்து பிரயாசம் பண்ணி தாதி வந்து குல்ஜார்னு கூப்பிட மாட்டாங்க, குல் குல்லுன்னு தான் கூப்பிடுவான். குல்லு தும் தும் மனா நீ கருகினா, ஏன்னா அதாவது குல்ஜார் தாதி நீ வந்து மனா மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்க தானே அப்படின்னு சொல்லி தாதி கேட்குறாங்க. பிரயாசமணி தாதி குல்ஜார் தாதிகிட்ட கேட்குறாங்க. தாதி ஆஞ்சி நான் மனா பண்ணல, நான் பாபாவுக்கு போக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி குல்ஜார் தாதி ஒத்துக்கிட்டாங்க. அந்த நாளில் அந்த நாள் வந்துச்சு, பாபாவுக்கு ஹிஸ்ட்ரி ஹாலில் பாபாவுக்கு போக் ஆஃபர் பண்ணுறாங்க. குல்ஜார் தாதி மொத மொத பாபாட்ட வதனத்துக்கு போகிறாங்க. போன உடனே பாபா குல்ஜார் தாதியை வரவழைச்சி தாதியை வந்து அங்கே தாதி சொல்கிறாங்க, மீட்டி நீந்துமே சொல்லாதியா அப்படிங்கிறாங்க. அதாவது என்னைய வந்து பாபா அப்படி தூங்க வச்சுட்டாரு, அந்த தூக்கங்கிறது அந்த அளவு இனிமையா இருந்துச்சு. பாபா கீழே வந்திருக்காரு, ஹிஸ்டரியால வந்து எல்லா தாதியும் மீட் பண்ணியிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு 2 மணி நேரம் பாபா இருந்துட்டு அப்புறம் வதனத்துக்கு வந்துட்டார் வாபஸ். அப்ப வந்தோடனே தாதிக்கு 2 மணி நேரம் ஆனதும் போலயே ஃபீலிங்கே ஆகல. பாபா வந்து தாதிகிட்ட, குழந்தை இப்ப நீ கீழே போகலாம் அப்படின்னு சொல்லப்ப குல்ஜாத், பாபா எல்லா பேரும் என்கிட்ட இப்படி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, அடுத்த யக்கியத்தில் நம்ம என்னென்ன எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க, அதுக்கு நான் என்ன பாபா சொல்கிறது அப்படின்னு குல்ஜார் தாதி பாபாட்ட கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறேன், குழந்தை நான் கீழே போய் யாரெல்லாம் கேட்டாங்க, உன் மனசில் என்னெல்லாம் கொஸ்டின் இருக்குதோ அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்துட்டு வந்துட்டேன், நான் 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு பாபா சொன்னாங்களாம். அப்போ தாதி 2 மணி நேரம் ஆயிடுச்சா? அப்ப கீழே வந்த பிறகுதான் தாதிக்கே தெரிஞ்சிருக்கு இது போல பார்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுக்கு. அது வரையிலும் யாருக்குமே தெரியாது, பிரயாசமணி தாதிக்கும் தெரியாது, கூட இருக்கும் தெரியாது, குல்ஜார் தாதிக்கும் தெரியாது. இது போல பார்ட்டு ஸ்டார்ட் ஆகும், பாபா கீழே வருவாங்க, வதனத்துல இருந்த சரீரத்தின் மூலம் இது போல அவிக்த பாலனைங்கிற அந்த பார்ட்டு அப்பத்தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இருந்து பாபாவும் அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, என்னன்னா பாபா வர்றது சாயந்தர டயத்துல தான் வருவாங்க, குல்ஜார் தாதியுடைய சரீரத்துல தான் வருவாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் சேமத்தா ஓகேயான்னு பாபா கேட்டிருக்காங்க. எல்லா பேரும் ஓகேன்னு சொன்ன பிறந்தான் பாபா அதுக்கடுத்து இந்த பிளானிங்கை பண்ணியிருக்கிறான். அதே டயத்துல பாருங்க, குல்ஜார் தாதி கிட்ட பாபா சொல்லக்கூடிய விஷயத்த ஒவ்வொன்றையும் அக்யூரேட்டா பண்ணணும்னு விருப்பப்படுவான். அதே சமயத்துல நியமங்கள்ல இருந்து வெளியில போக மாட்டாங்க. உதாரணமா நியமத்துக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த டிவிங்கிறது ஆரம்பிச்சு தில்லியில ரவி பாய், அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், இந்த கலிச்சான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், காட்டேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க பெருசு பெருசா, அந்த பிஸ்னஸ் வந்து அவருக்கு உண்டு. கண்டெய்னர் கண்டெய்னராக பண்ணி யூஎஸ்ஏ அனுப்புவார். தில்லியில் ஒரு பார்ட்னர்ஷிப் ரூபத்தில் ஒரு பிஸ்னஸ் சைடு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அவருக்கு ஆசை. ஏன்னா அவர் வந்து தில்லியில் என்ன ப்ரோக்ராம்னாலும், தில்லினா தில்லி பாண்டபம், எந்த ப்ரோக்ராம்னாலும் முன்னாடி இருந்து செலவுல இருந்து சேவையில இருந்து எல்லாம் அவர் தான் பண்ணுவார். அதாவது ஒன் ஆஃப் தி சீனியர் பிரதர், எங்கள் தில்லி பாண்டவனில் தாதியுடைய ஸ்டூடெண்ட். அவருக்கு தாதிகிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், என்னன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேணாமா பார்ட்னர்ஷிப் ரூபத்தில். அப்போ பாபா சீசன் நடந்துட்டு இருக்கு, நம்ம மவுண்ட் டூபில் இருக்கக்கூடிய பாண்டவனுக்கு தாதி வந்திருக்காங்க, அந்த பிரதரும் வந்திருக்காரு. அப்போ நீலுபேன்ட்ட இந்த மாதிரி விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. அந்த ரவி பாய் நீலுபேன் சொல்கிறார், தாதிகிட்ட இந்த விஷயத்த கேட்கணும் அப்படின்னு. உடனே நீலுபன் சார், ரைட்டு, நம்ம இங்கே கேட்க வேண்டாம், இங்கே யாராவது காட்டேஜில் வந்துக்கிட்டே இருப்பாங்க, சாயந்தர டயத்தில் நம்ம வாக்கிங் போவோம், அப்போ தாடிகிட்ட பேசுவோம்ட்டாங்க. ரைட்டு ஓகே. அப்போ சாயந்தரம் வந்து நம்ம தில்வாடா கோவில், பாண்டவன் வந்துருக்கலாம் பார்த்துருப்பீங்க, தில்வாடா கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கும், அதில் வந்து வாக்கிங் பண்ணுறதுக்கு, அதாவது சவுத் இண்டியன் கோயில் அது, அந்த அது சிவன் கோயில் தானா, அந்த கோயிலுக்கு முன்னாடி குளம் இருக்கும், சுற்றி வந்து வாக்கிங் பண்ணுறதுக்கு நல்ல
ஸ்பேஸ் இருக்கும். அங்கே சாயந்தரம் தாதி கூப்பிட்டு போகிற அந்த பிரதரும் வந்தாங்க. வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பிரதர் கேட்குற, தாதி இது போல் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அந்த பிஸ்னஸுக்கு இது மாதிரி பார்த்தது இவ்வளோ இவ்வளோ போடுறாங்க, நானும் அதில் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இது கொஞ்சம் பண்ணலாமா வேணாமா பாபாட்ட கேட்டு வாங்கினேன் அப்படின்னு அந்த பிரதர் கேட்குறாரு. தாதி கேட்குறாங்க, ஆனால் ஒரு பதிலும் கொடுக்கல, வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நானும் அவங்க கூட தான் வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லோரும். அப்புறம் அதுக்கடுத்து நம்ம அவர் சொல்லிட்டு பேசாமல் அப்படி கொஞ்சம் பின்னாடி வந்துட்டார், பதில் கிடைக்கணும். உடனே நீல்வன் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாதி கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, என்ன தாதி மெத்தா பிசினி சால்சே சேவா கருவியும்னா? ஆ ஆமாம், இத்தனை அதான் இத்தனை வருஷமா நான் ஏறக்குறைய அந்த டயத்தில் உங்களுக்கு 20 25 வருஷம் ஆயிடுச்சு, நான் சேவை பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆமாம், இந்த பிரதர் ஒரு சீனியரு, நம்ம தில்லி பாண்டவனுக்கு எதுனாலும் இவர் முக்கிய ஸ்டூடெண்ட்டு, எல்லா செலவு பண்ணுறாரு தெரியும், அவருக்காக இந்த விஷயத்த பாபாட்ட எஸ் ஆர் நோ கேட்கக்கூடாதா அப்படின்னு நீலுவேன் கேட்குறாங்க. அதுக்கும் தாதி ஒன்றுமே சொல்லலை, மோத்துலையும் எந்த மாற்றமும் கிடையாது. இவங்க சீரியஸாக கேட்குறாங்க சொல்கிறாங்க, ஆனால் தாதியுடைய வயசில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்புறம் அதுக்கடுத்து நீலுவேன் கொஞ்சம் அப்படி சொல்லணுன்னே உடனே, தாதி ஆப்தோ பூச்சி கத்த பாபா மன்னா, நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பாபா வந்து மன்னா பண்ண மாட்டார் தானே, ஏன்னா நாங்களாம் கூட பார்த்துருக்கோம் பிரயாசமணி தாதி நைட்டு கூட எத்தனை மணிக்கு வந்து கேட்டாலும், அது ஏன்னா இகிய சம்மந்தப்பட்டு தான் அவங்க கேட்பாங்க, ஏன்னா நாளைக்கு ஏதாவது பெரிய விஐபி வர்றாங்க மினிஸ்டர் வர்றாங்க அப்படின்னா ஒரு சில ப்ரோக்ராம் யாரை முன்னாடி விற்கிறது எந்த இடத்துல எப்படி இந்த ப்ரோக்ராம்லாம் பாபாட்ட கேட்டுட்டு தான் அதை ஃபைனல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சில சமயம்லாம் தாதி என்னை கூப்பிடுவாங்க, தாதி படி தாதி புலாரியே ஜல்தி படி தாதி கூப்பிட்றா வேமா வா சாந்தி வந்த, ஏன்னா நான் இருக்கிற வேற இடத்துல இருப்பேன் தங்கி இருக்கிறது, தாதி காட்டேஜ் இருந்து பிரயாசம் பண்ணி தாதி காட்டே கொஞ்சம் தூரம் தான், நைட் டயத்துக்காக வண்டி கேட்பாங்க, சரின்னு சொல்லி நான் வண்டி எடுத்துட்டு போவேன். அங்கே போனேன்னா பெரிய தாதி நடந்தே வந்துடுவாங்க, அப்போல்லாம் விஸ்வ கல்யாணியில் அந்த சுவர்லாம் கிடையாது, அப்படியே வந்துடுவாங்க. அப்போல்லாம் எல்லாம் தோட்டமாக தான் இருந்தேன், கார்டன் தான் இருந்துச்சு, அது ஈஸியாக நடந்து வந்துடுவாங்க. யார் குல்ஜாதா அங்கே போக லேட் ஆகுது அப்படின்னா பிரகாசமணி தாதியே குல்ஜாதாதை காட்டிச்சு வந்துடுவாங்க. வந்துட்டு தாதிட்ட இது மாதிரி பாபாட்ட கேட்டோம், உடனே தாதி நைட்டிலும் போவான், போயிட்டு வந்து பல் கொடுப்பாங்க. அதே போல் நம்ம ஜானகி தாதி கூட ஒரு தடவை வந்து அகமதாபாத் ஹாஸ்பிட்டலில் 1 வீக் வந்து சாப்பாடே சாப்பிடல, உடம்பு அதான் வயிறுள்ள உப்பிடுச்சு, அப்படி எல்லா ட்ரிப்பில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு அவ்வளோதான் இனிமேல் கஷ்டம் அப்படின்னு கையை தூக்கிட்டாங்க. குல்ஜாதாதி பார்க்க போகிறாங்க ஸ்டெர்லிங் ஹாஸ்பிட்டல் அகமதாபாத்தில் மேம்நகர் பக்கத்தில். அப்போ தாதி, ஏன்னா அவங்க 2 நாளாக கண்ணை மூடிட்டாங்க, ஜானகி தாதி கண்ணவே திறக்கலை, எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபீலிங். அதனால நம்ம தாதி அப்போ சாந்திவனில் இருந்தால் கூப்பிட்டோன்னே நம்ம எல்லாம் போனோம் ஜானகி தாதியை பார்க்க. காதில் சொன்னாங்க, குல்ஜார் தாதி ஐய குல்ஜார் தாதி வந்திருக்காங்க. உடனே டக்குன்னு கண்ணை திறந்துட்டாங்க, திறந்துட்டு 2 நாள் பேச தாதி சொல்கிறாங்க ஜானகி தாதி குல்ஜார் தாதிட்ட, தாதி மெதுவாக தான் அவனை பேச முடியல மெதுவாக சொன்னான், பாபாவுக்கு போலோ சரி சாத்னி தேர மேரிக்கு புலாலும், அதான் பாபாவுக்கு சொல்லுங்க இந்த உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது என்னையே கூப்பிட்டு, ஏன்னா நிலைமை அது மாதிரி தான் இருந்துச்சு, ட்ரிப் ஏறிட்டு தான் இருக்குது, சாப்பாடு எதுவும் உள்ள போல. உடனே இந்த நம்ம குளிச்சாதே ஓகே அப்படின்ட்டு அங்கே இருக்கிற, ஏன்னா அந்த அந்த டயத்தில் நர்ஸு டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க ரூமில், அவங்ககிட்ட ஒரு 1/2 ஹவர் நீங்கள் வெளியில் இருங்க, நம்ம தாதிக்காக ஸ்பெஷலாக நாங்கள் மெடிடேஷன் பண்ண போகிறோம்னு சொல்லி அவங்கெல்லாம் வெளியே அனுப்பி விட்டுட்டு ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டயத்தில் அங்கே இருந்த, ஏன்னா போக்கு வைக்கிறதுக்கு ஒரு நியமம் இருக்குது இல்லையா, போக்கு அப்புறம் அங்கே இருக்க தண்ணி இதெல்லாம் ஒரு இதை மாதிரி அப்படியே செட் பண்ணி போக்கு டேபிள் மாதிரி செட் பண்ணி தாதி வதனத்துக்கு போகிறாங்க. காமன் நேரம் தாதி பாபாட்ட சந்தேசம் வாங்கின பிறகு கீழே வர்றாங்க குல்ஜார் தாதி. அந்த டயத்தில் நாங்கள் எல்லாரும் உட்கா ஒரு 10 பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்தில் சரளா தீதியெலாம் இருந்தாங்க அகமதாபாத் ஜோன் நினச்சார். அப்போ குல்ஜார் தாதி மேலேருந்து கீழே வந்துட்டாங்க, வந்துட்டு நம்ம ஜானி தாதியை பார்க்குறாங்க. பார்த்தனி ஜானி தா பாபா கே போல கா பாபா கே போல பாபா என்ன சொன்னார் சொல்லுங்க சார், ஜானி தாதிக்கு ரொம்ப ஒரு ஆர்வம். அப்போ தாதி மெதுவாக சொன்னாங்க, பாபா மனா கர்ற
ஏ சரீர் சே அபிபி சேவா பாக்கி ஹே. அதாவது பாபா வந்து இப்போ உங்களே மேலே கூப்பிட மாட்டாங்க, இந்த சேவை அந்த சரீரத்து மூலம் இன்னும் சேவை பாக்கி இருக்கு. இதை சொன்னோடனே பாபா ஐசபுலா, பாபா அப்படியா சொன்னாங்க? அப்போ பாபா சொன்னார்னா கண்டிப்பாக என்னால் முடியும். ஏன்னா தாதிகளுக்கு என்ன அப்படின்னா, பாபா சொன்னார்னா கண்டிப்பாக முடியும், இல்லைன்னா பாபா சொல்ல மாட்டார். அந்த ஆணித்தரமான அந்த நம்பிக்கை இருந்துச்சு. உடனே இதை சொல்லிட்டு அப்புறம் குல்ஜாதாசன அமிர்தவி பிலாவோ சாத்துமே ஆப்பிள் காட்டுக்கு பூரா கீழாகும். ஏன்னா அந்த டயத்தில் வச்சிருந்த போக் ஆஃபர் பண்ண அந்த தண்ணி, அப்போ ஆப்பிள் தோலை எடுத்துட்டு கொடுங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. தோலை எடுத்து தாதி குல்ஜார் தாதி தான் கையால ஜானகி தாதிக்கு ஊட்டிவிட்டாங்க. ஊட்டி விட்டு அப்புறம் அதுக்கு எடுத்து தாதி புறப்பட்டு போயிட்டாங்க. அதாவது அந்த டயத்தில் அவங்க தில்லி போயிட்டாங்க. நான் ஏர்போர்ட்ல விட்டுட்டு திரும்ப போகும்போது இங்க வந்துட்டு போ அப்படின்னு, அந்த டயத்தில் ஹன்சாபன் தான் இருந்தாங்க நினைக்கிறேன். திரும்ப நான் ஹாஸ்பிட்டல் போனேன். போனா அங்கே தாதி வந்து தயாராகி லிஃப்ட்டுக்கு போயிட்டாங்க. இங்க வந்து சாமான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹன்சாபன் வந்தா தாதிக்கு தாதியை தேடுறாங்க. என்ன அப்படின்னா, தாதிக்கு ஏன்னா கையில எல்லாம் நீடு எல்லாம் போட்டிருக்கு, எல்லாம் இருக்கு. யாரு வந்து அங்க டாக்டர், மெயின் டாக்டரோ, மெயின் டாக்டர் கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசியிருக்கிறாங்க. தேக்கோ தும் மேரா பாயோனா, ஏன்னா ஜானி இதை எப்படி பேசும் உங்களுக்கு மேக்சிமம் புரியும் நினைக்கிறேன். நீ என்னுடைய சகோதரன் தானே, என்னை மீட் பண்றதுக்காக எங்க சாந்திவன் அபுரூட்ல 1000 பேர் வந்திருக்கிறாங்க. நான் அவங்களுக்காக ஏமாற்றம் கொடுக்க விருப்பப்படலை. நான் சாந்திவன் போகணும், டாக்டர்கிட்ட பேசி டாக்டரை வந்து சாந்திவன் வரலும் சாந்திவன் வரையிலும் கூடயே வர்றதுக்கு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. அந்த டாக்டர் சொல்கிறார், எனக்கு இவ்வளோ பேஷண்ட் இருக்கு, இவ்வளோ பேரை நான் பார்க்கணும், ஆனால் இந்த தாதிமா சொல்கிறதுக்கு நான் என்னால் முடியாதுன்னு சொல்லவே முடியல, ஏதோ ஒரு சக்தி உங்களுக்குள்ளேயே இழுத்துட்டே போதுங்கிறார். அப்புறம் ஹன்சா பேனா அதை பார்த்துட்டு அவங்க ஆசனம், தாதி ஏ நீடில் சப் ஸ்லைன் ஏ சப் லகா சுப சுப சொல்லிங்கன்னா மறுநாள் காலையில் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜானகி தாசன் இல்லை நான் இப்பயே போகணும், கூட இருந்த பிரதர்கிட்ட வண்டி ஓட்டக்கூடிய அந்த பிரதர்கிட்ட சொல்லிட்டேன், அப்போ குமார் பாய் இருந்தார், அவர்கிட்ட சொன்னா நீ வந்து வண்டி சர்வீஸில் இருக்குன்னு சொல்லிடு, ஏன்னா தாதி காலில் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஹன்சப்பா அவன்கிட்ட சொல்கிறேன். அப்போ அந்த பிரதர் வந்து சொல்ற, தாதி காடி தாபி தயார் நீ ஹே கலியும் இல்லையா கல் சலேங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் நாளைக்கு போவோம், வண்டி தயார் இல்லை அப்படின்னு. ஆனால் ஜானகி என்ன தான் காடி நீ செய்ய மே டாக்ஸியுமே ஜவுங்கி அப்படின்னு லிஃப்ட் பக்கம் வந்து லிஃப்ட்ல டாக்டர் விட்டு கீழே இறங்கிட்டாங்க. அப்புறம் விழுந்து அடிச்சு எல்லா பேரும் சாமான எடுத்து அந்த, அதாவது ஜானதேட்ட அந்த அளவு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பாபா சொல்றாருன்னா கண்டிப்பா இது நடக்கும். அதே போல குல்ஜார் தாதிகிட்டையும், அதாவது தாதிகிட்ட எல்லா பேரும் சொல்ல போனா 14 வருஷம் பாபா ஒன்றும் அப்படிய தபசியா பண்ணி அந்த பிளானிங் பண்ண சாதாரண விஷயம் கிடையாது. ஃபவுண்டேஷன் பாபா அந்த அளவு அவங்கள்ட்ட பக்காவா தயார் பண்ணி வச்சிருந்தான். ஏன்னா இன்னும் சொல்ல போனோம்னா நியமத்துல தாதி எவ்வளவு தூரத்துக்கு பாபா சொல்லக்கூடிய விஷயம் பக்காவா இருக்காது சொல்ற ஒரு உதாரணம் தில்லி பாண்டவங்க. ஏன்னா குல்ஜார் தாதி எப்பயுமே பாத்தீங்கன்னா மதுபன் வர்றாங்கன்னா பாபாவுக்கு 1 நாள் முன்னாடி வருவாங்க, பாபா அன்னைக்கு 1, 2வது நாள், பாபாவுக்கு அடுத்து 3வது நாள் முடிஞ்சுன்னா திரும்ப தில்லி போயிடுவாங்க. தில்லி போன பிறகு ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தாதி ஃபோனில் அப்பெல்லாம் ஃபோனில் சொல்லுவாங்க இது மாதிரி கேட்கணும் அப்படின்னு பாபாட்ட சந்தேசம் கேட்டுவாங்க. அப்படின்னா தாதி என்ன பண்ணுவாங்க, தில்லி பாண்டவன்ல பாபாட்ட சந்தேசம் போவாங்க, கேட்பாங்க, கேட்டது கீழே வந்து எழுதுவாங்க, எழுதி அதை வந்து டைரக்டாக மதுபனில் ராஜுபாய்க்கு, முரளி ராஜுபாய் இருக்கு அவங்களுக்கு அனுப்புவாங்க. அப்புறம் அனுப்பின பிறகு முரளி ராஜுபாய் டைப் பண்ணி நம்ம பிரயாசம் பண்ணி தாதிக்கு கொடுப்பாங்க. அப்போ தில்லி பாண்டவனில் புஷ்பா தீதி உங்களுக்கு மேக்சிமம் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களோட அனுபவத்தில் சொல்கிறாங்க, தாதிக்கிட்ட நாங்கள் கேட்டோம், ஏ தாதி பாபா என்ன சொன்னாங்க, நீங்கள் சந்தேஷம் போயிட்டு வந்தீங்களே நீங்கள் இங்கே சொல்லலாம்ல. அதுக்கு தாதி சொல்லுவாங்க, ஏன் நியமன் நீங்க
नियम ये कहता है बाबा का संदेश सीधा बड़ी दादी के पास ही जाएगा, बड़ी दादी की तुरु हर सेंडर पर जाएगा, तब सुनाया जाएगा, मैं नहीं सुना सकती हूँ, ये नियम नहीं है ஏன்னா தாதி ஒவ்வொரு விஷயத்திலையும் அதே போல பாருங்க, நீங்களே ஒரு சிலர் யாராவது தாதியை மீட் பண்ணியிருந்தா தெரியும், சின்ன சாரி குழந்தை கூட தாதி சாரி பிரதர், நீங்க இப்ப ஹிந்தியில சொன்னதை தமிழ்ல சொல்லுங்க. இங்க இருக்கவங்களுக்கு ஹிந்தி வந்து கம்ப்ளீட்டா இருக்காது. நீங்க தாதி என்ன சொன்னாங்க சமயத்துல சொல்லக்கூடிய, அப்ப அடுத்து? நீங்க இடையில கேளுங்க, நான் எந்த ஹிந்தியில நான் ஆமா, அது உங்களுக்கு சரளமா அங்கேயே இருக்கனால ஹிந்தி பேசுறீங்க. அதாவது தாதி கிட்ட வந்து ஏன் கேட்டாங்களே எல்லாரும் வந்து, நீங்க இப்போ சந்தேசி எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அது இங்க சொல்லலால எங்களுக்கு, இப்பதானே சந்தேசம் எடுத்துட்டு வந்து, அப்ப தாதி என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நீங்க தமிழ்ல சொல்லுங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய அந்த புஷ்பா தீதி கேக்குறாங்க, நீங்க இங்க சொல்லலாம்ல, அப்புறம் அதுக்கு அடுத்து மதுவனுக்கு அனுப்பலாம்ல, அதாவது ஃப்ரெஷ்ஷா எங்களுக்கு பாபாவுடைய மெசேஜ் கொடுக்கலாம்ல, மதுவன் போயிட்டு அப்புறம் தாதி ஒவ்வொரு சென்டருக்கு அனுப்பின பிறகு எங்களுக்கு வரும்ல, அதுக்கு முன்னாடியே சொல்லலாம்னு கேட்டதுக்கு தாதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது நியமம் கிடையாது, ஏன்னா பெரிய தாதி என்ன சொல்றாங்களோ அவங்க எப்படி அனுப்புறா அதன் மூலம்தான், அதாவது பாபா ஏன்னா பாபா வந்து ஒரு சில நியமத்தை வந்து தாதிக்கு கொடுத்துருக்குறாங்க, எப்படி வந்து சீதைக்கு அந்த கோட்டை வந்து தாண்டக்கூடாதுன்னு ராமர் கோடு போட்டு போனார் இல்லையா, இது லக்ஷ்மண் கோடு போட்டார் இல்லையா, அதே போல தாதி சொல்லுவாங்க ஹம்கோ பி லக்கீர் பாபா, எனக்கும் கூட பாபா வந்து கோடு போட்டிருக்கிறாரு, இது நியமம், இந்த நியமத்துக்கு மேல தாண்டி நீ பண்ணக்கூடாது, அதனால நான் அகமதாபாத்லாம் நிறைய இடம் பார்த்துருக்கோம், நம்ம சரளா தீதி இருக்கும்போது ஒரு தடவை தாதி அப்ப பாத்ரூம்ல கீழே விழுந்துட்டாங்க, அப்ப ஒரு முக்கியமான மெசேஜ் பெரிய தாதி ஃபோன் பண்றாங்க, நான் லோட்டஸ் ஹவுஸ்ல இருக்கோம், தாதி பாபாட்ட போயிட்டு வர்றாங்க, போயிட்டு வந்து கீழே எழுதுறாங்க மறந்துட்டாங்க, திரும்ப போறாங்க, மூணு தடவை போனாங்க சந்தேஷ் ஒரே விஷயத்துக்காகவே, அதாவது மத்தன நம்ம என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே விஷயத்தை மேக்கப் பண்ணி எழுதி அனுப்பிடுவோம், ஆனா தாதி அப்படி பண்ணவே மாட்டான், பாபா என்ன சொன்னாரு அதை அப்படியே எழுதணும் தான் அவங்களுடைய எய்ம், மூணு தடவை திரும்ப போய் போய் வந்துட்டு உட்காந்து எழுதி சரளா தீதி கேட்டாங்க, ஏன் தாதி மூணு தடவை போயிட்டு வந்தீங்க, நான் அதுல வந்து இந்த விஷயம் எனக்கு மறந்து போயிடுச்சு, ஏன்னா உடல் வந்து நோய் இருக்கும்போது ஒரு சில மெமரி பவர் நேச்சுரலாவே மருந்துடைய சைடு எஃபெக்ட்னால உங்களுக்கு இருக்கத்தானே செய்யும், அதனால தாதி எப்பயுமே பாபா சொல்றாருன்னா அக்யூரேட்டா எழுதணும், பாபா சொல்றத அக்யூரேட்டா ஃபாலோ பண்ணணும், அதே போல ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பண்ணதுனாலதான், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நாங்க பாம்பேல 3 வருஷத்துல தாதி வந்து எப்ப காம்தேவி சென்டர்ல, ஏன்னா ஆரம்பத்துல சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் இருந்தா, தாதியை கூப்பிட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் போவோம், போயிட்டா பாதி நாள் ஆகும் தாதிக்கு செக்அப் பண்ணி எல்லாம் முடிச்சு வர்றது, ஆனா லாஸ்ட் டயத்துல தாதிகிட்ட ஃபர்ஸ்ட் வந்து மதுபனில் நம்ம அந்தேரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது தாதி தாதியோட உடம்புல பாபா வந்தா அந்தேரி ஹாஸ்பிட்டல்ல அங்கிருந்து ஒரு தடவை லைவ் பண்ணோம், அப்புறம் காந்தேவி வந்த பிறகு லைவ் பண்ணவே இல்லை, ஆனால் எல்லாம் செட்டிங் பண்ணாங்க ஆனால் பண்ணலை பாபா வரலை, அப்போ வந்து தாதி கிட்ட கேட்டாங்க என்னன்னா, தாதி நீங்கள் உங்களை நம்பி தான் சாந்திவனில் 20,000 பேர் வந்து உக்காந்துருக்குறாங்க, ஆனால் தாதி உங்களுடைய ரதம் வந்து கேரேஜில் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் வரும் தானே அப்படின்னு கேட்டதுக்கு தாதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேக்கோ பாய் ஏ சரி, அதாவது இந்த சரீரத்தின் மூலம் என்ன சேவை பாபா பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சிட்டார், என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து முடிச்சிட்டார், இப்ப பார்ட் வந்து என்ன யாரும் ஏமாற மாட்டாங்க, பாபா வந்து யாரையும் அது போல அனுப்பவே மாட்டான், அதை கூட இன்னும் அனுபவம் பண்ணிட்டு தான் போவாங்க, அதே போல பாபா வந்து அந்த வருஷம் வரல, எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க பழைய வீடியோ தான் போட்டாங்க, ஆனாலும்
யாருக்கும் ஃபீலிங் வர விடலை பாபா. காந்தேய் சென்டர் வந்து போன பிரதர்ஸ் எல்லாம் வந்து அங்கே அனுபவம் சொன்னாங்க. எங்களுக்கு வந்து அது டிவியில தான் பார்த்தோம், ஆனால் நேச்சுரலா பாபா அங்க ஆஜிர் ஆனாங்க. பாபா சொல்றது போலதான் எங்களுக்கு ஃபீலிங் ஆச்சு. அந்த ஃபீலிங் பாருங்க, இன்னைக்கு வரையிலும் பாபா பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிற. எப்பயுமே நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒரு ஆசிரமத்துல யாராவது முக்கியமா இருக்கக்கூடியவங்க சரீரை விட்டாங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஆசிரமே பூரா கீழே தான் போகும், டப்பாயிடும். ஆனா நம்ம யஜ்யத்துல பிரம்மபாபா சரீரத்தில் சிவபாபா வந்தாங்க, பிரம்மபாபா சரீரை விட்டாங்க, அப்புறம் அதுக்கடுத்து குல்ஜாதி உடம்புல வந்தாங்க, அப்புறம் அதுக்கடுத்து ஒவ்வொரு தாதியா பெரியவங்க இருக்கிறவங்க ஒவ்வொரு தாதியா, ஜானகி தாதியா இருக்கட்டும், பிரகாஸ்மினி தாதியா இருக்கட்டும், குல்ஜார் தாதியா இருக்கட்டும், எல்லாரும் இப்ப ஒவ்வொருத்தர என்ன வதனத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனாலும் யோசிச்சு பாருங்க, எக்கிய என்னைக்காவது கீழே போச்சா? பிரம்மபாபா சரீரை விட்டாங்க, விதேச சேவை ஆரம்பிச்சிச்சு, ஃபாரின் சேவை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து பிரகாசமணி தாதி சரீரை விட்டாங்க, அது சாந்திவனில் பார்த்தா பல மடங்கு சேவை ஆரம்பிச்சுது. அதுக்கடுத்து இப்போ ஒவ்வொரு தாதியாக போன பிறையும் சாந்திவனில் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு முன்னாடியெல்லாம் டைமண்ட் ஹாலில் தான் ப்ரோக்ராம் நடக்கும். இப்போ பார்த்தா மன்மோனிவனில் அங்கே விங்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது, ஆனந்த சரோவரில் சிவிர் நடக்குது, சாந்திவனில் இப்போ அட் ப்ரெசண்ட் கூட பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் பட்டி நடக்குது, அதே போல் ஸ்டூடெண்ட் பட்டி வந்து மான்சரோவர்னு இடத்துல அங்கே நடக்குது. இப்படி சொல்ல போனா அப்படின்னா 4 ப்ரோக்ராம் 5 ப்ரோக்ராம் சாந்திவனில் நடக்குது. தாதி இருக்கும்போது ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா, இதுல இருந்து என்ன ஒரு உண்மை வெளிப்படுது அப்படின்னா, எந்த ஒரு தாதியும் இது பண்ணல. மேல இருந்து பாபா யார் மூலமாவது, தாதி மூலம் பண்ணாங்க, இப்ப தாதி இல்லை மத்தவங்க மூலம் பாபா பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப தாதி சொல்ல போனா ரத்னமணி தாதி ஏக்தம் சைலண்ட் ஆயிட்டாங்க, டோட்டல் எந்த ஒரு சேவையும் பண்ற அளவுக்கு அவங்க இல்லை. ஆனா மூர்த்தியா உட்காந்துருக்காங்க, கோயில உட்காந்துருக்கிற மாதிரி. ஆனா இப்ப பாருங்க, 5 5 ப்ரோக்ராம் நடக்குது தானே, அப்ப பாபா யார் மூலம் பண்ண வைக்கிறாரு தானே. ஏன்னா பாபாவுடைய சேவை எப்பயோதும் நிற்காது. ஏன்னா எந்த ஒரு தாதியோ தீதியோ இங்க இருக்கக்கூடிய பிரதர்ஸோ பண்ணலை, பாபா நீங்க பண்ணலை, நீங்களே சேவையில கலாட்டம் பண்றோம் அப்படின்னா பாபா அடுத்தவங்க மூலம் அந்த சேவையை அழகா பண்ண வச்சுடுவாங்க. எக்கியத்துல ஒரு சிலர் கூட பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை வரக்கூடியவங்களுக்கு சுத்தமாவே தெரியாது, பாபா அது மாதிரி மேக்கப் பண்ணிடுவாரு. நல்லா சேவை நடக்குது, எல்லாரும் நல்ல அனுபவம் சொல்லிட்டு போறாங்க. இதுல சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு சன்னியாசி இப்போ வந்திருந்தார், அவர் ஹைதராபாத்ல இருந்து வந்திருந்தாரு, அவர் சிவிர் அட்டன் பண்ணார், சன்னியாசி சிவிர் அட்டன் பண்ணாரு எங்கன்னா ஆனந்த சரோவரில். அது 1000 பேர் உட்கார்றதுக்கு ஒரு ஹால் தயார் பண்ணியிருக்கிறாங்க. இது 2 வருஷமா தான் இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ஹாலில் ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு 3வது நாள் எப்பயுமே மவுண்டபு மற்ற இடத்துலாம் சைட் சீனுக்காக அனுப்புவோம். அப்போ வந்து அவர் என்ன பண்ணார், சோலாரில் போய் பார்த்துருக்காரு. அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம், ஏன்னா பகல் ஃபுல்லாக சோலாரில் தான் இப்போ சாந்திவனில் லைட்டு இதெல்லாம், ஏன்னா கர்மி இல்லை, அதாவது வெயில் காலத்தில் டோட்டல் வந்து சோலாரில் இருந்து வரக்கூடிய கரண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நைட்டு மட்டும் கவர்மெண்ட்டுடைய கரண்ட் யூஸ் பண்ணுறோம், நைட்டு 8 மணிக்கு வரையிலும் அது ஓடும். அப்போ அந்த பிளான்ட்டெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்ன, இதெல்லாம் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் யாருங்க பண்ணுறா? அங்கே ஜெயசிம்மான்னு சொல்லி ஒரு பிரதர் இருக்காரு, ஏன்னா அவர்கிட்ட அவர் தான் பொறுப்பாக பார்த்துக்கிறாரு நினச்சா, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பாபா தாங்க பண்ணுறாங்க, நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அதுக்கடுத்து இங்கே நம்ம சாந்திவனில் கிச்சனுக்கு வந்திருக்காரு. கிச்சனில் வந்து அங்கேயும் இருக்கக்கூடிய பொறுப்பான சகோதரர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, ஏன்னா இவ்வளோ பேருக்கு சமையல் பண்ணுறீங்க, இவ்வளோ தூரத்துக்கு நல்லா டேஸ்டாக பண்ணுறீங்க, இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கவங்க அனுபவம் பண்ணியிருப்பீங்க, மினிமம் 1/2 ஹவர் மேக்ஸிமம் 1 ஹவரில் கிச்சன் எல்லா சேவையும் முடிஞ்சிடும், எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சிருவாங்க. அதே போல இங்க கிச்சனுக்கு எடுத்தார் தபோவன் போயிருக்கிறார், தபோவன்ல யோகி கேர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அங்க இப்ப கூட பார்த்தா இந்த வருஷத்துல 8 கிலோ வில்வம் பழம் பேல்னு சொல்லுவாங்க, ஒரு பழம் 8 கிலோ. ஏன்னா அந்த பழம் வந்து
நல்ல குவாலிட்டி. அது வந்து ஒடிசா பக்கத்துல இருந்து அந்த விதை கொண்டு வந்து போட்டாங்க. அந்த பழத்தை பார்த்தோன்னே இவ்வளவு தூரத்துக்கு சுவாதிஷ்டமான மருந்து இல்லாம இப்படி எப்படி உங்களால இந்த பழம்லாம் எடுக்க முடியுது? அப்ப அந்த கேட்டப்ப, இதெல்லாம் எங்க கையில இல்லைங்க, நாங்க வந்து யோகா பண்ணுவோம், பாபா செய்ய வைக்கிறார். அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் அதுக்கு அடுத்து சக்தி பவன் வந்திருக்கிறார், நம்ம ஹன்சா பெண் இருக்கிற இடத்துக்கு. அதாவது ஜானகிதாதி அவருடைய நினைவார்த்தமாக அவன் உள்ள ஜானகிதாதியை பார்க்கணும், அவன் காட்டேஜ் பார்க்கணும் ஒரு ஆசை. அவன் வந்திருக்கிற டீச்சர்ஸ் கூட்டு போயிருக்கிறான். அப்ப ஜானகிதாதியுடைய ரூமுக்கு கூட்டு போயிட்டு ஹன்சா பண்ணு இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவங்க ஃபீல் பண்ணாங்க, தாதி எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாராம், அஞ்ஞானி சொல்றார், உங்க தாதி எங்கேயும் போகல, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல எங்க போனாலும் எல்லாம் பாபா பண்றாரு, பாபா பண்றாரு. பாபா மட்டும் கிடையாது, உங்களுடைய ஒவ்வொரு ஸ்தம்பத்திலையும், சக்தி ஸ்தம்பமா இருக்கட்டும், அவ்யுக்த லோகா இருக்கட்டும், பிரகாஷ் ஸ்தம்பமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அந்த தாதிகள் மறைமுகமா இருந்துட்டு இந்த சேவையை பண்ண வைக்கிறாங்க. நீங்களாம் யாரும் பண்ணவே இல்லை, எனக்கெல்லாம் இந்த ஃபீலிங் தான் ஆகுது, அதனால நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, தாதி இல்லைன்னு சொல்லி அவரு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு ஹன்சா வேதுக்கு. இதை வந்து மறுநாள் கிளாஸ் கிளாஸ் அல்ல வந்து அவர் வந்து நான் அனுபவம் சொல்லணும் அப்படின்னு அவராகவும் டைம் வாங்கி முரளி கிளாஸுக்கு பின்னாடி அனுபவம் சொல்றார். அது சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பாபா தன்னுடைய காரியத்தை அவர் யார் மூலமாவது பண்ண வைக்கிறார். தாதி இருக்கும்போது தாதி மூலம் அனுபவம் பண்ணாங்க, அது நரேந்திர மோதியா இருக்கட்டும், ஏன்னா இங்க ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு சில மினிஸ்டரா இருக்கட்டும், வரும்போது தாதி மீட் பண்ணணும், தாதி மீட் பண்ணணும், தாதி மீட் பண்ணுவாங்க, சந்தோஷம் போவாங்க. இப்ப என்ன அப்படின்னா, அவங்க எல்லா பேருக்கும் பாபா யார் மூலமாவது எப்படியாவது அனுபவம் பண்ண வைக்கிறார். அதனால நம்ம வந்து இப்ப இந்த ஒரு சங்கல்பம் பண்ணக்கூடாது, தாதி இல்லை, பாபா வரல, யக்ஞம் எப்படி ஓடுது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கு, என்னன்னா இனிமேல யக்ஞம் எப்படி போக போகுது, யக்ஞம் நல்லபடியா பாபா யார் மூலமாவது சேவையை பண்ண வச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஏன்னா தாதிமார்கள்லாம் அது போல ஃபவுண்டேஷன் போட்டு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா நிறைய பேருக்கு நம்ம குல்ஜார் தாதியை பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நான் லாஸ்ட் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிக்கிறேன். என்ன எவ்வளவு நேரங்க பேசலாம், நாள் ஆயிடுச்சே. ஹலோ, பிரதர் நீங்க சொல்லுங்க, பிரதர் அதை சொல்லி ஷேர் பண்ண வந்தது ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இல்ல எவ்வளவு நேரம் வரல சொல்ல, நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவேன். கீர்த்தன் ஒரு பாய். 10 நிமிஷம், பத்து கீர்த்தன் நிமிஷம் பாய் இன்னொரு 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகட்டும்ல? இல்ல தாதி நேரம் போக விட்டோம் கேட். ஷேர் பண்ணுங்க பிரதர். ஆ என்ன அப்படின்னா, தாதி கிட்ட வந்து நிறைய பேர் வந்து அந்த டயத்துலையும் கேட்டாங்க, எங்கிட்டையும் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, குல்ஜார் தாதி பாபாவுடைய ரதம், தன்னுடைய உடல் ஃபுல்லா வந்து பாபாவுடைய சேவைக்காக கொடுத்தா. ஏன்னா சொல்ல போனோம் அப்படின்னா லாஸ்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி, பாம்பி போறதுக்கு முன்னாடி தாதி வந்து ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அப்ப பாபா வந்து முரளில எல்லாம் கேட்டிருப்பீங்க, அச்சானக்குங்கிற அந்த சப்தம் சொன்னாங்க. அப்ப வந்து தாதிக்கு வந்து ஸ்டெராய்டு போட்டு தான் ஸ்டேஜில் உட்கார வைப்போம், ஏன்னா உடல் வீக் அந்த அளவு ஆயிடுச்சு, தாதி ரொம்ப நேரம் உட்கார முடியாது, நிறையா ஃபாரினர்ஸ் மக்கள்லாம் வருவாங்க. அப்போ ஒரு சில சமயம்லாம் ஸ்டேஜில் வந்துட்டு கூட ரிட்டர்ன் போயிட்டுருக்குறாங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமான்னு யாவும் இல்லை. அந்த டயத்தில் வந்து தாதிக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு, ஒரு ஏன்னா என்னுடைய இந்த சரீரத்தின் மூலம் பாபா மற்றவங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்கக்கூடாது, அதுக்காக ஸ்டெராய்டு போட்டோன்னு வச்சுங்க 24 hours வந்து நல்ல எனர்ஜி இருக்கும், அப்புறம் அதுக்கடுத்து 3 நாள் படுத்துடுவாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இருந்தும் 3 வருஷம் அது பண்ணாங்க. அப்படி பாபாவுடைய சேவைக்கு தன்னுடைய உடல் முழுமையா கொடுத்தவங்களுக்கு கூட லாஸ்ட்ல வந்து இது போல கஷ்டமா, பாபா ஏன் உதவி பண்ணலாம், நாங்க கூட இருந்தது அப்ப எங்களுக்கு என்ன அனுபவம் ஆச்சு, பாபா வந்து தாதியும் கூட அவங்க மனசுல தான் இருந்துச்சு, பாபா உதவி பண்ணலையே அப்படின்னு நிறைய பேர் தாதிகிட்டே கேட்பாங்க. நான் நான் பாபா இசி பாத்துமிக்கும் ஆயேகா, பாபா இந்த விஷயத்துல ஏன் வரணும்,
என்னுடைய கணக்கு வழக்கம் முடிக்கிறதுக்கு நான் தானே பண்ணணும், நான் தான் சேவை பண்ணணும் அப்படின்னு தாதி சொல்லுவான். அதுக்கு பதில் சொல்லுவாங்க, அதே போல நம்ம சூரஜ் பாய் கூட லாஸ்ட் டயத்துல ஒரு தடவை மதுபன் வர்றதுக்காக பாம்பே வந்துட்டு தாதியை மீட் பண்ணிட்டு வர்றாரு. அப்ப இங்க பாபா அன்னைக்கு கிளாஸ் கிளாஸ்ல வந்து சொல்றாரு, ஏன்னா பாபா வர்றதுக்கு முன்னாடி 1 ஹவர் முன்னாடி கிளாஸ் பண்ணுவாங்கல்ல சூரஜ் பாய். அப்போ சொல்ற தாதி வந்து இப்ப தாதி கிடையாது, அவங்க கர்மா தீர்த்த நிலை அடைஞ்சிட்டாங்க, ஃபரிஸ்தா ஸ்டேஜில் இருக்காங்க. இதை நான் அனுபவம் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா உடல் வந்து அவங்களுக்கு லாஸ்ட் டயத்தில் வந்து, ஏன்னா 3 வருஷமா வந்து வாயில சாப்பிடல, எல்லாம் வந்து குடல்ல வந்து அதை சைடில் வந்து ஒரு ஓட்டை போட்டு அதில் வந்து அளந்து 200 ml ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஊற்றுவாங்க. அதில் தான் 3 வருஷம் ஓடுச்சு. ஆனால் அந்த 3 வருஷத்தில் தாதி பண்ண சேவை இருக்க பெரிய பெரிய டாக்டர், நர்சஸ், டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் எத்தனை பேர் பக்கா ஆனாங்க. அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய டாக்டர்ஸ லோக்கல் ரூம் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து அங்க சொல்ல போன அப்படின்னா காந்தேவி சென்டரை ஒரு ஹாஸ்பிட்டல் ஐசியு மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. எல்லா டாக்டர்ஸும் வந்து தாதிய வந்து தாதிங்கிற ரூபத்துல பார்க்கல, எல்லாமே இவங்க என்னுடைய லௌகீக அம்மா அந்த ஃபீலிங் பண்ண வச்சாது நம்ம தாதி. அதே போல அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தாதி வந்து பேச முடியலினாலும் அவங்க முன்னாடி உட்காந்தா அவங்களுக்கு பிரேரணை கிடைச்சிது. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பெரிய லம்பாவான விஷயம், பெரிய விஷயம். ஒரு சின்ன ஒரு உதாரணம்னா சொல்றேன், ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது பிரச்சனை, அதுல ஒரு பேஷண்ட் சரீரை விட்டாங்க, அதனால அந்த டாக்டரை ஹாஸ்பிட்டல் இருந்து எடுத்துட்டாங்க. அவருக்கு ரொம்ப ஃபீலிங், அந்த தப்பு அவரு பண்ணல, வேறவங்க பண்ணா இவர் மேல வந்துருச்சு. அப்ப தாதி முன்னாடி வந்து உட்காந்துட்டு சங்கல்பம் பண்றாரு, சங்கல்பம் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. அப்ப தாதி அவங்களை கூப்பிட்டு, அப்ப தாதி பேசுறது இல்லை, கூப்பிட்டு அப்படியே கையில ஆசீர்வாதம் பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க. கூட இருந்தவர்கிட்ட கேட்டிருக்காங்க, அப்ப வந்து தாரா பண்ணி இருப்பான், அவட்ட கேட்டான், தாதி என்ன சொல்றாங்க, நீங்க ஏதோ மனசுல சங்கல்பம் பண்ணிருக்கீங்க அது சக்சஸ் ஆயிடும், ஹோ ஜாயகா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சரின்னு கேட்டுட்டு போயிட்டாரு. டெய்லி எந்திரிக்கும் போது அவருக்கு அந்த சங்கல்பம் தான் வந்துருக்கு. ஒரு மாசத்துக்கு பின்னாடி அந்த டாக்டர் தாதி கிட்ட ஒரு கூடை நிறைய பழங்கள்லாம் அப்படி நல்லா அந்த கிஃப்ட் பேப்பர்லாம் போட்டு கையில் எடுத்துட்டு வந்து தாதி முன்னாடி வச்சார். வச்சுட்டு சார் வச்ச ஆனா அந்த டைம் எப்பயுமே வந்து சாயந்தரம் யோகா பண்ணுவோம், 1 ஹவர் தாதி யோகா பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தோழி வாங்கிட்டு எல்லாம் போயிடுவாங்க. அப்புறம் அந்த டாக்டர்கிட்ட அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டாங்க, இன்னைக்கு என்ன உங்களுக்கு பர்த்டேயா இல்லை என்ன விசேஷமா தாதிக்காக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற, நான் இன்னைக்கு தான் இதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது, நீங்கள் இத்தனை 1000 பேர் குமாரிசு எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணாமல் பகவானுடைய சேவை சேவைன்னு சொன்னீங்க, எனக்கு அப்போ புரியல, ஆனால் உண்மையிலேயே இது வந்து உங்கள் தாதி உடம்புல பகவான் இருக்கிறாரு, என்னுடைய மனசுக்கு என்ன நீங்கள் வந்து எனக்கு பல முறை சொல்லியிருக்கீங்க, ஆனால் நான் சங்கல்பத்து மூலம் தாதி முன்னாடி வச்சேன், அந்த சங்கல்பத்துக்கு பதில் வந்துச்சு, அது டெய்லி வந்து தாயுடைய உருவம் எனக்கு வந்தது, இந்த காரியத்தை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு எனக்கு கைடு பண்ணாங்க, உண்மையிலே இவங்க தாதி கிடையாது இவங்க பகவான் தான் நான் இப்ப நம்புறேன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு அனுபவம் கிடைச்சது. லாஸ்ட் சரீரை விட்ட பிறகு கூட எல்லா டோட்டல் 8 டாக்டர் இருந்தாங்க, எல்லா பேரும் சாந்திவனும் வந்தாங்க, வந்து தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு போனாங்க டைமண்ட். அந்த அளவுக்கு தாதி லாஸ்ட் டயத்துல வந்து சேவையின் காரணமாக பாம்பேல இருந்தாங்க, தன்னுடைய சரீரத்துடைய கரும கணக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. அதனாலதான் பாருங்க எல்லா தாதிகளுக்கும் ரீபெருத்து இருக்கு, ஈவன் மம்மா பிராசமணி தாதி ஜானி தாதிக்கு இருக்கு, குல்ஜார் தாதிக்கு கிடையாது. இப்பயும் பாபா கிட்ட உட்காந்துருக்காங்க, ரீபெருத்தே கிடையாது, கரும கணக்கு எல்லாம் முடிச்சுட்டாங்க. அதனால நம்ம இந்த சங்கல்பம் என்னைக்குமே வைக்கக்கூடாது. தாதி கடைசி டயத்துல கஷ்டப்படலை, அவங்க சேவை பண்ணி தன்னுடைய கணக்கு வழக்க முடிச்சு கர்மா தீர்த்த நிலை அடைஞ்சிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். நமக்கு சமயம் குறைவா இருக்கு, இருந்தாலும் யாராவது உங்களில் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான கேள்வி வந்து உங்க மனதுல இருந்துட்டு இருக்கு, இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் கேட்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி பிரதர், உங்கள் ஓம் அனுபவம் ரொம்ப சாந்தி. நல்லா இருந்து. தேங்க்யூ. ஆனால் கேள்வி இல்லை எனக்கு. ஆமகுமார், என்ன தாதின் இந்த எனி இன்ஸ்பிரேஷன்? நீங்கள் குமாரை பற்றி ரெண்டு மூணு வாசியம் சொன்னீங்க. ஏதாவது தாதி குமார்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது எனி திங் ஏதாவது சொல்லியிருந்தால் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். தாதி எப்பயுமே வந்து நம்ம ஏறக்குறைய தாதி கிட்ட 28-30 வருஷமா இருந்திருக்கோம். தாதி யாருக்கும் பர்சனலா எதுவும் சொல்றது கிடையாது. காமனா தாதி காமனா தான் சொல்லுவாங்க. பாபா ஆஜ் முரளி மேக்கியா, பாபா இன்னைக்கு முரளி என்ன சொன்னாங்க, அதை வச்சுதான் டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. Thank you. Yeah. மேக்கியா நான் என்ன சொல்றது, பாபா தான் எல்லாமே சொல்லிட்டார், என்னுடைய இது எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் தாதி சொல்லுவாங்க. எப்பயுமே முரளியை டிபெண்ட் பண்ணி, ஆனா நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடுவாங்க. Nice. அவங்க தன்னுடைய அது பெர்சனலா வந்து யாருக்கும் இண்டிவிஜுவலா அப்படி அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, பண்ணது இல்லை. Thank you. நல்லது. ஓகே. Thank you. நைஸ் மீட்டிங். உங்களை ரொம்ப அனுபவம் கேட்டது ரொம்ப ரொம்ப ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. சந்தோஷம் இந்த தேங்க்யூ. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரதருடைய அழகர்சாமி பிரதருக்கும் அவருடைய சிஸ்டருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த சமயத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும். சொல்லுங்க. பிரதர் முருகன் வந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் அழகர்சாமி பிரதரும் நல்லா தெரியும். அவருடைய பாலிய நம்பர், அதாவது கூட படித்தவங்க ஒரே பள்ளியில, திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு கிராமத்துல ஒரே பள்ளியில படிச்ச மாணவர்கள், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 1987 வந்து முருகன் பிரதருக்கு ஞானம் மதுரையில் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் சொல்லி தான் வந்து அந்த சமயத்தில் அழகர்சாமி பிரதர் வந்து கோயம்புத்தூரில் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காரு. அவரை வந்து இந்த மாதிரி நான் அவன் ஞானம் கேட்டிருக்கேன், உனக்கு கோயம்புத்தூர்லேயும் இந்த மாதிரி கிளாஸ் இருக்குது, நீ போய் பாருன்னு சொல்லி அவர் தான், அதாவது அழகர்சாமி பிரதர் ஞானத்துக்கு வர்றது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தது வந்து முருகன் பிரதர் தான். அப்புறம் எங்களுக்கு அப்பயிருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு மதுபன்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் சஸ்டனன்ஸ் முருகன் பாய் மூலமா நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. நல்ல ஒரு பாக்கியம். அவருடைய ஞானம் எந்த அளவுக்கும் கூட இந்த குறுகிய சமயத்துல ஷேர் பண்ணாரோ அந்த அளவுக்கு அவர்களோட நட்பண்புகளை வந்து நாங்க கூடவே இருந்து நிறைய பார்த்துருக்கோம். ரொம்ப எளிமையான எளிமையான பிரதர், அதே சமயத்துல ஆழமான ஞானமும் வந்து அவரோட ஒவ்வொரு செயலையும் வந்து வெளிப்படும். எளிமை அப்படிங்கிறது எல்லா விதத்துலயுமே ஏற்படும் வெளிப்படும். அதே சமயத்துல மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல இருந்து தன்னை வந்து முன்னால் எல்லாத்துக்கு முன்னாடி வந்து அப்படி காமிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. ஆனா சேவையில வந்து அவர்கிட்ட வந்து எந்த சேவை சொன்னாலும் கரெக்டா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம கூட கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வந்து உணர முடியும். அப்படி ஒரு இதா இருக்கு. போன வருஷம் நாங்கள் வந்து மதுபன் போனப்ப கூட எங்களுக்காக சில சமயம் ஒதுக்கி வெளியில எங்களுக்கு பல சென்டருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாரு. நல்ல அனுபவம் இருந்தது. அவர் பிஸி ஸ்கெட்யூல், ராஜயோகா தமிழ் டிவி சேனல்ல எல்லா சேவையும் வந்து அவர் பொறுப்பாக பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இன்னைக்கு அவரோட ஷேரிங் வந்து இவர்கிட்ட இருந்த அந்த 3 நாட்கள் நானும் என்னோட பொண்ணு சிவகன்யாவும் நிறைய அனுபவங்களை வந்து அவர் சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. எங்களுக்கு சைட் சீனை விட நாங்கள் டிராவல் பண்ணும்போது அவர் கூடவே இருந்த அந்த கதைகள்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கேட்டிருக்கோம் அவர் மூலமா. இன்னொரு சமயத்துல கட்டாயம் வந்து அவர் மறுபடியும் இன்னொரு சின்ன ஒரு இது சார், நம்ம சொல்லுங்க. ஞான உதயம்னு சொல்லி சேனல்ல தாதிகளுடைய எல்லாருடைய அனுபவங்களும் இருக்கு. ஓகே பிரதர், ஏன்னா அந்த ஞான உதய சேனலை பத்தியும் நம்ம மக்களுக்கு சொல்லலாம். சொல்லுங்க அது பிரதர். என்னன்னா, யூடியூப் சேனல்ல சர்ச்ல போயிட்டு ஞான உதயங்கிறத, உதாரணமா ஸ்பெல்லிங் ஒரு வார்த்தை மாறினாலும் வராது, என்ன சொல்ற கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. GYA GYA NA NA U UDA UDA DDA YAM ஞான உதயம். இதை ஓகே. போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு சிவலிங்க சிம்பிள் வரும், அதை டச் பண்ணீங்க அப்படின்னா அதில் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாதியுடைய பேரோட, பிரதர்ஸுடைய சீனியர் பிரதர்ஸ் பேரோட அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்கும். லைஃப் ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா இன்னும் வந்து நிறையா அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஓம் சாந்தி. நல்லது. ஸோ தேங்க்யூ பிரதர். வில் ஃபினிஷ் வித் பாபாஸ் திருஷ்டி இன் மெடிடேஷன் அண்ட் நீங்கள் தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். எல்லாருக்கும் ஓம் சாந்தி. குட் நைட்.
ஓம் சாந்தி. நன்றி தேங்க் யூ பிரதர். பாபா. आप दृष्टि यूं ही देते रहो बाबा, आप दृष्टि यूं ही देते रहो बाबा, सुख सागर में गहरे उतर जाऊं, सुख सागर में गहरे उतर जाऊं।
ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ ஓம் பிரதர். சாந்தி. நன்றி எல்லோருக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி. ஓம் சாந்தி பிரதர், ரொம்ப நன்றா ஓம் இருந்தது. ஓம் சாந்தி. நன்றி. ஓம் ஓம் சாந்தி. சாந்தி பிரதர், தேங்க்யூ. நன்றி. கம் அகைன். அன்மியூட் பண்ணுறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ பாபா. யூ ஆல்.